டேய் இந்தாடா பட்டு சரியா டிரை வாஷ் குடுத்துட்டு வா, 700 ரூபா இருக்கு பத்திரம். 700 ரூபாயா? கா சோப்பு பவுடர் இல்லாம வெறும் 1 ரூபால நானே வீட்ல துவைச்சிருவேன். எது நீ துவைப்பியா? ஆமா, நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டில, வீட்டுல நான் தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சேன். ஏய் நீ துவைச்சது காட்டன் சரியா இருக்கும்டா, இது பட்டு சரி பக்குவமா துவைக்கணும். உனக்கு துவைக்க தெரியுமா? துவைக்க தெரியுமா? வா வா, எப்படி பட்டு சரியா சூப்பரா துவைச்சு காமிக்கிறேன்னு. இதுதான் போறியா? அப்படி முக்கனா சேலைக்கு சோலி முடிஞ்சிருங்கா. இது சோலி முன்னாடி 10000 ரூபாய் பட்டு சேலடா, நீ வாட்டி தான் சோலி முடிச்சு விட்றத. அதுக்கு தான் அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்றேன். அது என்ன பண்ணணும்னா, இந்த பார்டர் பத்தியா? ஆமா, இந்த பார்டர் மொத்தமா மடிச்சு கையில பிடிச்சுக்கணும். சரி பார், அந்த பார்டர் ஏன் மடிச்சு அப்படிங்கறத நீ கேட்கணும். ஆமா, அது ஏன் மடிச்ச? ஏன் மடிக்கணும் அப்படினா, இப்ப மொத்தமா நம்ம எக்கு தப்பா உள்ள முக்கி எடுத்துறேன்னு வெச்சுக்கா. இந்த பார்டர் இருக்கல, இதுல உள்ள சாயம்லாம் சேலையில எங்கயாச்சும் போய் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பார்டர் தனியா அப்படி பிடிச்சுக்கிட்டு சரி அப்படியே முக்கி எடுத்துட்டா வேலை கொஞ்சம் முடிஞ்சு. சரி சரி, எங்க முக்கி எடு பாப்போம். இங்க பாரு, இப்ப இந்த தண்ணியில முக்க போறேன். முக்கிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துடணும். லைட்டா ஒரு முக்கு, ரெண்டாவது ஒரு முக்கு எடுத்தாச்சா? இப்ப இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னா அலசறது. சரி, இதுலயும் அப்படி புடிச்சுக்கிட்டு ரெண்டு தடவை அலசி எடுக்கணும். ஒண்ணு ரெண்டு ரெண்டு, பரவாயில்ல. முக்கு முக்கு மூணா போட்டா ரொம்ப எல்லாம் முக்க கூடாதுக்கா, ரொம்ப முக்கின்னு வச்சுக்க சாயம் போயிடும். சேலை ஆபத்து அலசியாச்சா? இப்ப மூணாவதா ஒரு தடவை இந்த தண்ணியில முறுக்கிறது அடிச்சு துவைக்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாதா? பட்டு சரியில்ல அழுக்குது இருந்துச்சுன்னா விட்டு போட்டு போக முடியாதா? அதெல்லாம் பண்ணலாம். சரியா, இந்த முறுக்கிறது புளியறது அடிச்சு துவைக்கிறது அதெல்லாம் நீ மாமாவை பண்ணிக்க. சேலை எல்லாம் பண்ண கூடாது, அதுவும் பட்டி சேலையை முக்கியமா பண்ணவே கூடாது. ரைட்டா? லைட்டா அந்த ஷாம்பு முக்கணும்ல, அந்த ஷாம்பு கலக்கணும்ல தண்ணி, அதுல வந்து முக்கி எடுக்கணும். இந்த பக்கம் அலசறதுக்கு ரெண்டு முக்கு முக்கணும், இந்த பக்கம் மூணாவது எல்லாம் முக்கி எடுத்து காய போட்டா முடிஞ்சு. காய போடுறதுலாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? வெயில்ல காய போடவே கூடாது, நிழல்லதான் காய போடணும். ஆக மொத்தத்துல மூணு பக்கெட் வச்சு ரெண்டு அலசை வச்சு 700 ரூபாய் மிச்சப்படுத்திட்டேன். ஆமா, எதுக்கு நீ நிழல்ல காய போடணுன்ற? வெயில்ல தானே காய போடணும். எதுக்குனா, அங்க பாரு நிழல் தெரியுது. இப்பதான காணாம போச்சு, யாரோ நின்னாங்க. எனக்கு யாரும் வந்த மாதிரி தெரிஞ்சு. சரி வா, காய போடுறப்ப எல்லா ட்ரெஸ்ஸும் காய போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் காய போடக்கூடாது. ஃபுல்லா நெட்டுக்க விரிச்சிடணும், விரிச்சு காய போடணும். ஒண்ணு ஒண்ணுல படவே கூடாது காய போடுறப்ப. எப்படி காய போடுறேன்னு காமிச்சு. சரி, அதையும் செஞ்சு காமிச்சிரு. சரி, வெயில்ல ஏன் காயப்படக்கூடாது அந்த கேள்வி கேட்கணும்ல. அதுதான் நான் கேட்டேன் முன்னாடி. இல்ல இல்ல, ஏன் காய போறோம்னு தான் கேட்டேன். தவிர வெயில்ல ஏன் காயப்படக்கூடாதுன்னு கேட்கல. சொல்லு. அது எதுக்கு காயப்படக்கூடாதுன்னா, இப்ப வெயில நம்ம காயப்பட்டோம்னா இந்த பட்டு சேலை உள்ள நூல் வந்து திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கலர் வந்து மக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டென்ட்ல தான் முக்கியமான பாயிண்ட் அதான் கேட்க சொன்னேன். சரி வா போமா, காய போட்டுரும். ஒரு கல்யாணத்துக்கு பட்டு சேலை கட்டிட்டு போற
மறுபடியும் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதே பட்டு சேலையை நீ கட்டிட்டு போறீனா, அந்த நேரம் சேலையில வந்து அந்த அளவுக்கு தரம் இல்ல, அந்த சில தான் கட்டிட்டு போன அப்படின்னா, நான் சொல்றபடி வீட்டுலயே நல்லா சிம்பிளா ஒரு ரூபாய்க்கு துவச்சு வச்சு முடிச்சு நீட்டா காய போட்டு அயன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். அதுவே அந்த சேலையில வந்து ஏதாவது ஒரு காப்பி கரை இருக்கு, போகவே முடியாத ஒரு கரை இருக்கு அப்படின்னா, அந்த நேரம் நீ வந்து டிரை வாஷ் தான் கொடுத்து வாங்கணும். அதே போல சில பேர் சேலையில பாத்தீங்கன்னா பட்டு சேலையில நிறைய ஜரிய வச்ச பட்டு சேலை இருக்கும், சில பட்டு சேலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி பட்டு சேலைகளை நம்ம வீட்டுல வந்து துவைக்க தெரியாம துவைச்சு இந்த மாதிரி எல்லாம் போட்டக்கூடாது. ட்ரை வாஷ் கொடுத்து நல்லா அயன் பண்ணி போட்டு போறதா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நான் சொல்றபடி ஃபாலோ பண்ணிக்க. சரி சரி பண்ணிக்கலாம். அக்கா நிமிஷம் வா. நீ என்ன தெரியுதுன்னு சொன்னோம்ல, வா. என் நிழல கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சிறுத்தை சிக்கும், சில்லு வண்டி சிக்குமா? அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன ஆளையே காணா, காய போட்டாங்க. எத்தனை நேரம் காய போறேன்னு என்னன்னு ஒண்ணுமே சொல்லலையப்பா. எங்க உனாயன்னு தெரியலையே. ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன அங்க பேசிட்டு இங்க இருக்கிய? நீங்க என்ன இங்க? இல்லப்பா நீ அழகா அந்த பட்டு சேலை துவைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு அத நேரடியா வந்து கேட்டிருக்க வேண்டியதானே. பைக் பின்னாடி ஒளியிறீங்க, டேங்க் பின்னாடி ஒளியிறீங்க, வாங்கணே. அதுக்கு இல்ல, இந்த பட்டு சேலையெல்லாம் எப்படி துவைக்கிறது நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான்ல அவன் பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டி துணியெல்லாம் இவன் தான் துவைக்கிறான்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவான். அதுக்காகத்தான் அவனை பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நான் பாத்துக்கிட்டேன். அவன் கிடைக்கிறானே பூமரு, நம்ம வீடு துணியை நம்ம துவைக்கல என்ன இருக்கு? அப்ப இது ஒரு கெத்து தாங்கிறியோ? அது மட்டும் கிடையாது, அடுத்த வாரம் கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்றது, வீட்லயே பிரியாணி மசாலா அரைச்சு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு வந்துகிட்டு இருக்கு. பேக் டு பேக் வீடியோஸ் ஆத்தாடி உனக்கு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அவங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. தம்பிய அற்புதமான ஆளா இருக்காரு. உன் தம்பி பொண்டாட்டி கொடுத்து வச்ச பிள்ளைதான். எந்த புள்ள மகராசி வந்து சிக்க போகுதோ? சரி ரைட்டு, அப்ப இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறிய. காயப்பட்டது எப்பத்தையும் எடுக்கணும் அதை சொல்லுப்பா. நான் சேவரம் எடுத்துட வேண்டியதான் நாளைக்கு. ரைட்டு அப்படிங்கிற. சரி ரைட்டு, நான் நேத்து காயப்பட்ட ஏன் பொண்டாட்டி சேலை ஒண்ணு கிட்ட கிடக்கு, அதை எடுத்துட்டு வந்துடும். மறைமுகமாக துவச்சுக்கிட்டு இருந்தீங்க, வெளிப்படையா துவங்கினே போங்கனே. வர்மா பட்டு சரியா ட்ரை வாஷ் குடுத்துட்டு வா. 700 ரூபாய் இருக்கு. பத்திரம் ஏ பத்திரம் ஏ பத்திரம் என்னோட பேனா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு என்ன இருக்கு? நம்ம வீட்டு துணி நம்ம பொண்டாட்டி துணி துவைக்கல என்ன இருக்கு? அம்மா பொண்டாட்டி இல்ல இல்ல பண்ணிக்கணும் இல்ல நம்ம வீட்டம்மா சரியா. என்ன லாரி கடையில இருந்து ஒண்ணுக்கு போற மாதிரி தெரியாது. போவா போடா. எங்க போனா யாருமே எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி படுத்துக்க. ஆமா எங்க போனாங்கன்னு வேற தெரியலையே. எந்திரிப்பா எங்க போனாங்கன்னு தெரியலையே.